தொழில்நுட்ப கோளாறு சாப்ட்வேர் பிரச்சனைகள் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்படுவதாக துணைவேந்தர் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். ஜூன் 23ஆம் தேதி நடைபெற்ற தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் திரும்பி வழங்கப்படும் என்றும் பல்கலை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தேர்வு தேதி குறித்து 10 நாட்களில் அறிவிக்கப்படும் என கோவை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார். வேளாண் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது குறித்து தற்பொழுது பல்கலை நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான விவரங்கள். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் 18 உறுப்பு கல்லூரிகளும் 28 இணைப்பு கல்லூரிகளும் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள முதுநிலை வேளாண் படிப்புகளுக்கு சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு என்பது ஜூன் 23ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில, தேர்வின் மாணவர்கள் எழுதி முதல்நிலை படிப்பில் சேர்வதற்காக காத்திருக்கும் நிலையில் இந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்படுவதாக வேளாண் பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து வேளாண் பல்கலைக்கழகம் சார்பில் மாணவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இமெயில் மூலமாக செலுத்திய விண்ணப்ப கட்டணம் கல்வியாண்டுக்கு மாணவர்கள் சேர்க்கை நுழைவுத் தேர்வு குறித்து அறிவிக்கப்படும் எனவும், மீண்டும் விண்ணப்ப கட்டணம் திருப்பி செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், திடீரென நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதால மாணவர்கள் குழப்பமும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஜூலை மாதமே தொடங்கியுள்ள நிலையில மீண்டும் எப்பொழுது நுழைவுத் தேர்வு வெளியாகும், அது அறிவிப்பு வெளியாகும் என்பதும் தெரியாத நிலையில, அந்த தேர்வு நடைபெற்று முடிந்து எப்போது கல்லூரி செய்வது என்பதே மாணவர்களின் சந்தேகமாக உருவாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.